வணக்கம் வந்தோனியின் நலப்பறைகள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டேன். என்ன கிண்டி காமிக்கடா. இது பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வச்ச சிக்கன் குழம்பு, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சிக்கன் பொடி, குழம்பு பொடி, எல்லா பொடியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு சிக்கன் வறுவல் பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வெள்ளையும் சேஷராஜாவும் சாப்பிட உட்காந்தாங்க. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஃபுட் சேலஞ்ச் வைக்க போகிறோம். அது நல்லா கிண்டி விட்டு கிரேவியோடு அள்ளி வீடு. அவனுக்கு என்ன சேசே, வணக்கம் சொல்றீங்களாடா வீடியோ பாக்குறவங்களுக்கு யாராவது ஒரு ஆளு. வணக்கம். ஒரே நட்டா சொல்றீங்கன்னா ரெண்டு பேரும் ஃபுட் சேலஞ்ச் வைக்க போறாங்களாம். இதுல வந்து செவிக்கிறவங்களுக்கு என்னடா ஒரு கரண்டி கறி இலவசம். ஓகேவா? முன்னாடி கறி சரி. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு சோறு வந்து சமமா இருக்குதா? நல்லா பாத்துக்கிறீங்க. ரெண்டு பேருக்குமே தட்டில் ஈக்குவலாக தான் இருக்கு. ஆனால் கறி அவங்க சுற்றி எடுத்துக்கிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யார் சாப்பிடும்? என்னடா சாரத்தை லூஸ் பண்ணி விட்டுக்க. இப்போ வந்து நம்ம வெள்ளை சேஷராஜா மோத போறாங்க. ரெண்டு பேரும் இது வரைக்கும் மோதினது இல்லைல்ல? அன்னைக்கு மோதி தோத்துட்டியோ, இன்னைக்கு நீ செவிக்கிறவன்ட்டா? இல்லையே நீனே மானக்கேடு வெக்கக்கேடு. சாப்பிடுங்கடா. சாப்பிட சொல்லுமா? போட்டி ஆரம்பிச்சிருவோமா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? 1 2 3 ஸ்டார்ட். வாடுறா, கீழே இருந்து சாப்பாடு போனா கூட டைம் ஆகணும். அவன் தட்டை ஸ்ட்ரைட்டா வாங்கிட்டே வச்சுட்டான்டா. இந்த ஆரம்பிச்சிட்டாடா தண்ணி குடிக்க, தண்ணி குடிக்க. இன்னைக்கு சரி, ஐட்டம் மூஞ்சி காமிச்சுக்கடா சேசு. மாத்திரை தான்டா போடுறேன் இவன் எப்பயுமே. என்னடா முள்ளு மாட்டிக்கிருச்சா? எலும்புதான். முள் இல்ல, எனக்கே எலும்புதான். இவங்க வேகமா சாப்பிடறத பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கா இங்க இருங்க, ஆடியன்ஸ் உட்காந்துருக்காங்க. இதுக்கு இடையில கறி சட்டில இருந்து கறிய திருட வந்துட்டாரு தியோ. தியோமா வேகமா எடுத்துட்டு போங்க கறியா. டே 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 புதுசா சொல்றாங்க. சரி, இல்ல யாருக்கு கறி கூட இருந்து சண்டோட போறியா? எல்லாத்தையும் கருவாப்பிள்ளை மக்களும் சாப்பிட்றணும். ஆனா மக்களை சுத்தி பாருங்க, அவர் எவ்வளவு சோறு கீழே கிடக்கு. ஒரு பருக்கு கட்டிங்கன்னா நான் தோழி ஒத்துக்கல. வேகத்துல போறது ஒரு ரெண்டு பேருக்கு மிஸ் ஆகணும். நீங்க சொல்ல போனா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கரண்டி சோறு போடுவோமாடா? போடு போடு. அடுத்து போடுவோமா? சேலஞ்ச் ஏமா, நீங்க இந்த பானை தூக்கி கையில விடுமா? மாமாட்ட குடுமா? தம்பி, அப்ப நாங்க தெரியாமல தின்னோம். போட்டி வந்து கொஞ்சம் இதா போயிருச்சுன்னு அடுத்து சோத்து பானையை தூக்கி வச்சாச்சு. இந்த கறியே வேண்டாம். இந்த சோறு மட்டும் இல்ல, நீ வச்சு ஆளுக்கு ரெண்டு கரண்டி எடுத்தீங்க. எல்லாம் லைவ்ல போயிருக்கு வீடியோ. நோ கட்டு, சும்மா எடுத்து போடு. இங்க பாருங்க, பானையே தூக்கி வச்சாச்சு. அவங்க ஆட்டை தப்பாயிருச்சான், மறுபடியும் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு சோறு போட்டுக்கிருக்காங்க. இந்த ஒரு படத்துல சூரி வந்து பொரட்டா சாப்பிட்டுட்டு அப்பெல்லாம் கிடையாது, மறுபடியும் இருந்து சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியா அவங்க மறுபடியும் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பானை தூக்கி நவட்டுங்க கொஞ்சம். சரி, ஒத்துக்கிறேன்டா. யாரு செய்விச்சாங்க?
சூடா இருக்கியவா, பேனை கொண்டு சோத்துக்குள்ள வச்சிருவோமா? ஆனா வெள்ள எதையுமே கட் பண்ண மாட்டேன், அப்படியே போடுவேன். அடே ஒழுங்கு, ஒரு சேலஞ்ச் இந்த உலகத்துல யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு. அதோட முடிஞ்சு வாயிலேயும் சரி, தோழி ஒத்துக்கிருங்கப்பா. என்னம்மா ஏமா, அந்த பானை தனி எடுமா, அந்த பானை தனி எடுத்துருங்க. என்ன தம்பி, இன்னைக்கு சேலஞ்ச் வந்து உண்மையாவே மொக்க செம காமெடியா இருந்துச்சு, எனக்கே தெரிஞ்சு. மனசார சண்டையெல்லாம் போடுறீங்க. போட்டியில வந்து நம்ம சேஷ்ராஜா தான் இன்னைக்கு வின் பண்ணிருக்காப்ல. உண்மையா வந்து எங்க டீம் சார்மா சார்பா அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். பக்காவான மோசமான ஆளா இருக்கிறாரு. அனையமா இவரைத்தான் கொண்டுட்டு போய் சாப்பாட்டு ராமண்ட கொண்டு விடணும்னு நினைக்கேன். டஃப் கொடுப்பாப்ல, கண்டிப்பா டஃப் கொடுப்பாப்ல. என்னடா பொரியா சாப்பாடு ராமண்ட கண்டிப்பாவா? போட்டியில கலந்துக்கிறவருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்தோணி அலப்பறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா இவங்க ரெண்டு பேரும் அடுத்து காட்டுத்தனமா சாப்பிடுறது வீடியோ எடுத்து போடலாம். ஓகே, பை.